The following table gives the details of marks and number of students. So, evlo students endha range la mark vaangirukanga appingiradhu vandu indha table la kuduttaanga. So, ippo nama enna kandupidikkanum appadina we have to find the number of students less than 45. Less than 45 vaangirukanga ethana peru. Between 40 and 45 marks vaangirukanga ethana peru nu kandupidikkanum. Okay va? So, ippo nama vandu first category ku porom. Less than 45. Na vandu enna pandren appadina f of x nu or function eduthu andha function vandu number of students less than x marks. So, ippo na enna kandupidikkanum appadina na vandu f of 45 kandupidikkanum. Okay va? So, in the table irundhu enakku enna na values theriya varum appadina f of 40 vandu 31, f of 50 marks ku kammiya eduthaanga vandu idu plus idu, so 42 plus 31 appa enakku idu vandu 73. Okay va? Adhe maari aduthu f of 60, f of 60 na 60 kammiya eduthaanga appa inda value plus this, so 51 plus 42 plus 31, so appa idu evlo varudhu namak ipo 124. Adhe maadhiri aduthathu f of 70 kammiya ethana students vaangirukanga appadina 35 plus 51 plus 42 plus 31. So, இது எல்லாத்தையும் சேர்த்தும் போது நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 159. ஓகே, அடுத்தது எஃப் ஆஃப் 8. எஃப் ஆஃப் 18னா எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ அங்கே நமக்கு எவ்வளோ வருதுன்னா 190. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 45 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் 45 வந்து 45 இஸ் nearer to the beginning value. Nearer to the beginning value. So, நாம் இப்பா வந்து Newton's forward interpolation போயும். Okay, வா? So, இதா base பண்ணி, நாம் இப்பா வந்து ஒரு table build பண்ணப்போயும். We are going to build a table. So, இப்பா அந்த table build பண்ணுமோது, build the table. So, நான் இப்போ இங்கு table build பண்ணிறேன். அப்போ அந்த tableல வந்து first x, அடுத்தது f of x, first forward difference, first forward difference, second forward difference, third forward difference, fourth forward difference. Okay, so இப்போ எனக்கு வந்து x ஓட values என்னன? Less than 40, less than 50, less than 60, less than 70, less than 80. Okay, so f of x என்ன என்ன வரும்? 31, 73. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்லையா 124 159 190. Okay, so இப்போ வந்து எனக்கு first forward difference வேணும் அப்படின்னா நான் இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட். So, எனக்கு வர வேல்யூ வந்து 42. Okay, அதே மாதிரி இங்க சப்ராக்ட் பண்ணும்போது 50, இங்க சப்ராக்ட் பண்ணும்போது 35, இங்க சப்ராக்ட் பண்ணும்போது 31. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் செகண்ட் டிஃப்ரென்ஸ் போகும்போது இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 9, இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து -16. அடுத்து இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து -4. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது தேர்ட் டிஃப்ரென்ஸ் போகும்போது இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு -20. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 12. ஓகே, அடுத்து லாஸ்ட் இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து 37. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து forward difference tableக்கு வந்து
எந்த வேல்யூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் இப்போது இன்னொன்று கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு வந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு ஆரோட வேல்யூ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே என்னோடய எக்ஸ் வந்து நான் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன், 45 கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் நாட் வந்து 40, டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து 0.5. ஸோ என்னோட ஆர் வந்து இப்போ 0.5. ஸோ இப்போ நான் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்பலேஷன் ஃபார்முலா எழுதி, இது வந்து ஃபார்வர்ட் டேபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார்வர்ட் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து நியூட்டன்ஸ் இன்டர்பலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் த வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்வர்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகே, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பலேஷன் ஃபார்முலா, ஒய் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் ஆர் இன்டு ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் நாட் ப்ளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஒன் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு செகண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் ஒய் நாட் ப்ளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஒன் இன்டு ஆர் மைனஸ் 2 பை 3 ஃபேக்டோரியல் இன்டு தேர்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் நாட் ப்ளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஒன் இன்டு ஆர் மைனஸ் 2 இன்டு ஆர் மைனஸ் 3 பை 4 ஃபேக்டோரியல் இன்டு ஃபோர்த் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எழுதியாச்சு, வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் த வேல்யூஸ். ஓகே, ஓகே, இப்போ வந்து ஒய் நாட்டோட வேல்யூ என்ன? மை ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு 31 ப்ளஸ் ஆர் இஸ் 0.5 இன்டு பாத் டிஃபரன்ஸ் இஸ் 42 ப்ளஸ் 0.5 இன்டு 0.5 மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் இஸ் 2 இன்டு த நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் 9 ப்ளஸ் 0.5 இன்டு 0.5 மைனஸ் 1 இன்டு 0.5 மைனஸ் 2 பை 3 ஃபேக்டோரியல் இஸ் 6 6 இன்டு மைனஸ் 25. ஓகே, ப்ளஸ் 0.5 இன்டு 0.5 மைனஸ் 1 இன்டு 0.5 மைனஸ் 2 இன்டு 0.5 மைனஸ் 3 பை 4 ஃபேக்டோரியல் இஸ் 24 இன்டு பாஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் 37. நவ் கோ ஃபார் யூஸிங் கேல்குலேட்டர்ஸ். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணியிருந்தேன். ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணால் யூ வில் கெட் 47.86. ஸோ வி ஆர் கோயிங் டு த நியரஸ்ட் வேல்யூ ஆஃப் திஸ் 47.86, தட் இஸ் 48. ஸோ எனக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, மை எஃப் ஆஃப் 45 இஸ் ஈக்குவல் டு 48. ஓகே, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இஸ், வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் 40 and 45 மார்க்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் த பிட்வீன் 40 and 45 மார்க்ஸ். ஸோ இது எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, எஃப் ஆஃப் 45 மைனஸ் எஃப் ஆஃப் 40. ஓகே, ஸோ என்னோட எஃப் ஆஃப் 45 வந்து எவ்வளோ, நான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 48. எஃப் ஆஃப் 40 எவ்வளோ ஏற்கனவே நமக்கு டேபிளில் இருக்குது, 31. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம்.